இன்னைக்கு தான் முத முத ஜிம்ல சேர வந்திருக்கோம் வாவ் ஜிம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு மாஸ்டர் மாஸ்டர் ஐயோ மாஸ்டர் ஏன் இப்படி தலையில பவல் மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க ஓ நீங்க தான் புதுசா ஜிம்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்களா மாஸ்டர் நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமா உங்களை தூக்கி விடட்டுமா ஐயே நான் தலையில படுத்து எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேமா என்னது எக்சர்சைஸ் ஆ என்ன நீங்க இதுவரைக்கும் ஜிம்முக்கு போனதே இல்லையா ஜிம் பக்கம் கூட போனதே இல்ல மாஸ்டர்மா நல்லதா போச்சு இப்படிப்பட்டவங்க தான் நம்ம ஜிம்முக்கு ரொம்ப தேவை ஒண்ணுமே தெரியாம ஜிம் ஆரம்பிச்சிட்டமே எப்படி நடத்த போறேன்னு நினைச்சேன் நல்ல வேலை நமக்கு ஒண்ணும் தெரியலாம் நம்ம ஜிம்முக்கு வரவங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படி இப்படி ஏமாத்தி ஜிம்மை நடத்திடலாம் சொல்லுங்க மாஸ்டர் சொல்லுங்க நான் எதுல வொர்க் அவுட் பண்ணனும் சொல்லுங்க மாஸ்டர் சீக்கிர சொல்லுங்க அம்மா இதுக்குமா இப்படி அவசரப்படுவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பழகலாம் இல்ல மாஸ்டர் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கண்டிப்பா தான் செஞ்சே ஆகணும் என்னமா வீட்ல சமையல் பண்ற மாதிரி ஏதாவது செஞ்சே ஆகணும் செஞ்சே ஆகணும்னு ட்ரிக்க முதல்ல நீங்க எதுக்காக ஜிம்ல சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்புறமா எப்படி வொர்க் அவுட் பண்ணனும்னு சொல்றேன் வேற எதுக்கு மாஸ்டர் என் கொழுந்தனுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. என் கொழுந்த பண்டாட்டி பார்க்கிறதுக்கு குச்சி மாதிரி இருக்கா? ஹ்ம். ஹ்ம். உங்க கொழுந்த பண்டாட்டி உள்ளியா இருக்கிறதுக்கும் நீங்க ஜிம்முக்கு வரதுக்கு என்னマ சம்பந்தம்? இருக்கு மச்சான் இருக்கு. என் கொழுந்தனுக்கு கல்யாணம் ஆனல இருந்தே என் புருசே என் கொழுந்த பண்டட்டிய பாருடி எவ்ளோ ஒல்லியா இருக்கா. என் கொழுந்த பண்டட்டிய பாருடி எப்படி ஒல்லியா இருக்கா சொல்லிக்கிட்டே இருக்காரு மாஸ்டர். ஓ அதனால இப்போ நீங்க ஒல்லியாகணும் அதானே? ஆமா மச்சான் ஆமா. ஆனா என் கொழுந்த பொண்டாட்டிய விட நான் ரொம்ப ஒல்லியாகணும். ஆமா அந்த பொண்ணு என்ன வெயிட்?

எல்லாரும் ஒழுங்கா வொர்க் அவுட் பண்ணனும் சொல்வாங்க நீங்க ஒழுங்கா ஃபீஸ் கட்டணும் சொல்றீங்க அது ஏமா கேக்குற நிறைய பேர் இப்படி தான் ஆர்வமா ஜிம்முக்கு வராங்க ஃபீஸ் கட்டிறதுக்குள்ள பாதியிலே நின்னு போயிரறாங்க அதனால இப்போ நீங்க 1ஆம் தேதி வர்றீங்கனா அட்வான்ஸாவே ஃபீஸ் பே பண்ணிரணும் முதல்ல ஜிம்முக்கு வந்த 1ஆம் தேதியே ஃபீஸ் பே பண்ணிருங்க அதுக்கு அப்புறமா ஐயோ அம்மா காசு பே பண்ணிட்டேமேனு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜிம்முக்கு வர ஆரம்பிச்சிடுவீங்க மாஸ்டர் நீங்க கிராண்ட் மாஸ்டர் 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 இப்போ நான் எதில வொர்க் அவுட் பண்ணனும் சொல்லுங்க

மாஸ்டர் வீட்ல எல்லா வேலையுமே நான்தான் பார்க்க வேண்டியிருக்கு வேண்டியிருக்கேன் சமீர் அம்மா வச்சிருக்கேன் பாத்துக்கங்க

ஆமாம்மா ஜிம்மில் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் பிரியாணியாக தின்றுக்கிட்டுருங்க உடம்பு குறையில மாஸ்டர் பின்ன என்கிட்ட வாங்க உங்களுக்கு இருக்குது அவன் அப்போ நாக்கம் ரொம்ப உங்களுக்கு சொல்லக்கூடலாம் அவன் பக்கம் நான் ஆமாம் எதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு வரீங்க அதாவது எதுக்காக உங்கள் உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல உப நாப்பம் பாப்போம்மா இல்லைம்மா எதுக்காக நீங்கள் வர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அதான் கேட்டு தெரிஞ்சு வச்சிக்கிறேன் அப்போ வீட்ல இருக்கிற கொஞ்ச நேரம் கூட என் மாமியார் காப்பி போட்டு டீ சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அதான் மாஸ்டர் பேசாம ஜிம்முக்கு போயிட்டு இப்பதான் டயர்டா இருக்கு ஜிம்முக்கு போக லேட் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு வீட்ல ஒரு வேலையும் செய்ய வேணாம் பாருங்க அதுக்காக ஜிம்முக்கு வரேன் ஆக ஜிம்முக்கு வந்து நீங்க உடம்ப குறைக்க வரல வீட்ல இருக்க வேலையில இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு வரீங்க அப்படிதானே சரி வந்ததா வந்துட்டீங்க உங்ககிட்ட வாங்குற காசுக்கு நான் ஏதாவது சொல்லி கொடுக்கணும்ல வாங்க உங்க உடம்ப பார்த்தா நல்லா வெயிட் தூக்குவீங்க போல இங்க வாங்க இதோ இந்த வெயிட் தூக்குங்க பாப்போம் சரி ஃபர்ஸ்ட் டைமே பெரிய வெயிட் நானே பயப்படுவீங்களா இருக்கும் சரி முதல்ல இந்த சின்ன வெயிட்டே தூக்குங்க மாஸ்டர் இதுவே வெயிட் இருக்கும் போல என்னால தூக்க முடியல ஆக நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க அப்படிதானே ஆமா மாஸ்டர் மாஸ்டர் இப்போ நான் தூங்கட்டுமா ஜிம் டைம் முடிய நீ எழுப்பி விடுறீங்களா இது என்ன ஜிம் நினைச்சீங்களா உங்க வீட்டு பெட்ரூம் நினைச்சீங்களாமா சரி மாஸ்டர் சரி மாஸ்டர் சரி சரி

என் பக்கத்து வீட்டுக்காரி கொழுப்ப குறைக்கிறதுக்காக ஜிம்முக்கு வந்தேன் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கொழுப்ப குறைக்கிறதுக்கு அவங்கள வரணும் நீங்க எதுக்கு வந்தீங்க என்ன மாஸ்டர் நீங்க லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க டெய்லி அவ ஜிம்முக்கு போறேன் ஜிம்முக்கு போறேன்னு ஓவரா என்கிட்ட சீன் போடுறா அதான் நானும் இனிமேல் ஜிம்முக்கு போனாதான் அவ கொழுப்ப அடங்கும்ட்டு ஜிம்முக்கு வந்திருக்கேன் மாஸ்டர் நல்ல நியாயமான காரணமாதமா இருக்கு ம் சரிமா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த பெரிய weight தூக்கிறாதீங்க அப்புறம் உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிரும் நாளைக்கு வந்து எதையுமே வீட்ல கூட தூக்கிட மாட்டீங்க என்ன மாஸ்டர் வீட்ல எங்க மாமியார் என்ன கொடத்து தூக்க சொல்றாங்கன்னா இங்க வந்தா இங்கே நீங்க வந்து அதே மாதிரி weight தூக்க சொல்றீங்க அது சரி வீட்ல மாமியார் சொல்ற வேலைய கேட்டிருந்தா தான் ஜிம்முக்கு வர மாட்டீங்களே மாஸ்டர் நீங்க அப்படியே சொல்லக்கூடாது முதல்ல எதை தூக்கணும் சொல்லுங்க அதை தூக்கறேன் முதல்ல இந்த சின்ன weight தூக்கணும்

நாக்கு நொங்கு குடிச்சிட்டு இருக்கும்போது என் பையன் இந்த கூந்தா வச்சு வண்டி செஞ்சு வண்டி செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் நான் ஞாபகம் இல்லாம எல்லா அள்ளி குப்பை வண்டியில போட்டேன் அதான் கூந்தா கடைகளேன்னு ஃபீலிங்கா இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது கூந்தா வண்டி மாதிரி இருக்குல்ல இது என் பையன் கொடுத்தனா ஒரு கம்பு வச்சு ஊறிக்கிட்டே அழகா சார் அதான் மாஸ்டர் பிளீஸ் மாஸ்டர் அப்போ ஒருத்தராது ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ண வரல அப்படித்தானே இங்க பாருங்கம்மா நீங்க வொர்க் அவுட் பண்றதுக்கு முதல்ல நல்லா வெயிட் தூக்கணும் சரியாமா ஓகே மாஸ்டர்மா உங்க பின்னாடி இருக்கிற அந்த கம்பியை நீங்க தூக்கணும் உன தெரியுமா இந்த ஜிம்முக்கு வந்திருக்க யாராலுமே இந்த ஃபுல் கம்பியை தூக்க முடியாது தெரியுமா இத தூக்குறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியலையா மாஸ்டர் பின்ன எப்படி மாஸ்டர் தூக்க முடியும் நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நான் என்ன தப்பா பண்ணேன் கம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி டயர் டயரா இரும்பு டயர் போட்டு கோர்த்து போட்டுருக்கீங்க பின்ன எப்படி மாஸ்டர் தூக்க முடியும் இந்த இரும்பு டயர்லாம் கலட்டுங்க

இத பார்த்து குத்துறோம் ஐயோ இதெல்லாம் குத்துனானா வடிவேல் மாதிரி ரிட்டன் பை விழுந்துறலமா சார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும் போக போக சரியாயிரும் ஓஹோ அப்ப நான் இத குத்து குத்துன்னு குத்துற அப்படிதானே குத்து குத்துனே குத்துனே உங்க குத்துனோ மத்த மத்தனே மத்தனோ மத்தனோ பாட்டு மாஸ்டர் மகரைய பாட்டு ஐயய்யோ ஐயோ சரியான லூசு பேரா இருப்பான் மூஞ்சில கும்மா குத்தை குத்தினாலும் குதிர்வான். நாம எஸ்கேப் ஆயிருவோம். அடுத்த ரூம்ல அடுத்த க்ர்க் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. சர் ஸ்வைங். என்ன மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க? என்னமா சொல்றீங்க? நான் இத பண்ணலையே. ஜிம்முக்கு ஏ மாஸ்டர் பத்தங்கள கூட்டிட்டு வர கூடாதுன்றீங்க. இங்க தான் விளையாடிறதுக்கு எதுமே இல்ல அதான். சும்மா சொல்லாதீங்க மாஸ்டர். இதோ இப்போ நான் சரிக்கி சரிக்கி விளையாடின்னு இருக்கிறேன். இது போதாதா உங்க குழந்தைங்க விளையாடிறதுக்கு? அட பாவி இது உனக்கு என்ன மரம் மாதிரி தெரியுதா ஆமா மாஸ்டர் என் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்தா சூப்பரா சரிக்கு சரிக்கி விளையாடுமா மாஸ்டர் இப்ப பாருங்க நான் கூட நல்லா சரிக்கி சரிக்கி விளையாடுறேன் ஐயோ ஐயோ சர்க்கமற விளையாடற கேஸ்ல ਆ வந்து எக்சர்சைஸ் பண்ண வந்து என் உயிரை வாங்குது சர் ஸ்வைங் சர் ஸ்வைங் மாஸ்டர் இந்த பால் நல்லா இருக்கு மாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது தூக்கிட்டு போறீட்டுமா ஏமா இல்லமா மாஸ்டர் விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும்ல போட்டு போட்டு விளையாடலாதான் உள்ள சத குறையறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொன்னா பால்ல ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க ஐயோ மாஸ்டர் பால் வச்சு எப்படி மாஸ்டர் எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஆமா ஆமா அது எப்படி முடியும் உங்கள மாதிரி லூசுங்கள வச்சுலாம் ஜிம் நடத்த முடியுமா மாஸ்டர் நீங்க நல்லா காமெடி பண்றீங்க மாஸ்டர் நல்லா காமெடி பண்றீங்க அப்படிதான் நல்ல ஸ்பீடா நட தம்பி ஸ்பீடா நட அட போங்க மாஸ்டர் ஏய் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா என்னையே இப்படி நீங்க நடக்க சொல்றீங்க யோ எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் ட்ரெட்மில்ல நடக்க தாண்ட செய்யணும் வேணா ஓட கூட செய்யலாம் வேணா ஓடுறியா மாஸ்டர் கடுப்பே தாரீங்க எங்க அப்பா நான் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிஎன்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்திருக்காரு அப்புறம் ஆடி கார் வாங்கி கொடுத்திருக்காரு டேய் உங்க அப்பா ஆடி கார் வாங்கி கொடுத்தாலும் ஆவணி கார் வாங்கி கொடுத்தாலும் ட்ரெட்மில்ல நடக்க தாண்ட செய்யணும் என்னையே நடக்க விட்டீங்கல்ல இருங்க இருங்க வீட்டுல போய் எங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்பாவிங்களா த்ரெட்மில்ல நடக்க சொன்னது ஒரு குத்தமாடா இதுக்கெல்லாமா அப்பாவை சண்டை கூட்டு வருவீங்க தம்பி உனக்கு சைக்கிள் அடிக்க தெரியுமாப்பா ஒண்ணு பிரச்சனை இல்ல மாஸ்டர் நான் டெய்லி பைக்லயே வந்துருவேன் டேய் கேக்குற கேலிக்கு மட்டும் பதில் சொல்லுடா உனக்கு சைக்கிள் அடிக்க தெரியுமா தெரியாதா ஐயோ மாஸ்டர் என்கிட்ட தான் பைக் இருக்கே நான் ஏன் சைக்கிள்ல வரணும் படுத்துறாங்கப்பா படுத்துறாங்க எல்லாரும் என்ன பாடா படுத்துறாங்க மாஸ்டர் என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா தெரியாது எனக்கு 6 பேக் வரணும் ஆமா ஆமா வந்து ஒரே நல்ல 6 பேக்கா வந்துரும் அப்புறம் மாஸ்டர் எனக்கு கட்டி கட்டியா வரணும் உடம்பெல்லாம் அது சரி ஒரு உருட்டு கட்டை எடுத்துட்டு உனையும் உருட்டி உருட்டி பிரட்டி அடிச்சோம்னா தான் கட்டி கட்டியா வரும் ஒழுங்கு எக்ஸசைஸ் பண்ணியா ஆனா மாஸ்டர் நீங்க இப்படி ஓடாத சைக்கிள் வாங்கிக்கிறது போல நல்ல ஓடாத சைக்கிளாச்சும் வாங்கிச்சிருக்கேன் ஆமாண்டா எல்லாம் என் நேரம்